ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் பேக் டு இஜானாஸ் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்னென்னு பார்க்கணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடுக்குள்ள போய் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டேஸ்டியான பாதாம் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அந்த பாதாம் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு பால் எடுத்திருக்கேன். பால் ஆடியும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சக்கரை, நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு சக்கரை சேர்க்குறேன். இந்த பாதாம் மில்க் ஷேக்கில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கக்கூடியது இந்த நட்ஸ் ஐட்டம்ஸ் தான். பேரிச்சப்பழம், பாதாம், முந்திரி, இந்த மூணு நட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பாதாம் மில்க் ஷேக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பாதாம் மிக்ஸ் அல்லது பாதாம் எசன்ஸ் தேவை. நான் இன்றைக்கி வந்து பாதாம் எசன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பாதாம் மிக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது பவுடர் மாதிரி இருக்குல்லையே, ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கலரும் சேமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே ரொம்ப சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த நாலு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பாதாம் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாதாம் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நாம் என்னென்ன பண்ண போகிறோன்னா, இந்த நட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பேச்ச பழங்களை இதை வெட்டி வச்சுக்கோங்க. அதை வந்து கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் போல் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும், ஸோ நல்லா பால் சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். நாலு ஸ்பூன் பாலுக்கு நாலு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கிற நட்ஸ் ஐட்டமில் சுகர் அதிகமாகவே இருக்கும், ஸோ அதனால நாலு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த குறக்குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். சாப்பிடும் போது குடிக்கும் போது கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்குன்றதுக்காக நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்மளோட அரை டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் பால் எடுத்ததுனால அரை கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெடி பண்ணி வச்சுருக்கிற நம்ம நட்ஸ் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃபியூ ட்ராப்ஸ் அளவு பாதாம் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜார் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. மேலே பாருங்கள் ரொம்பவும் சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குது. அதனால தான் நம்ம இதில் பால் ஆடியே ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னு நீங்கள் மிக்ஸி ஜாரில் யூஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா ஸோ அதுவும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு இல்லை, மேலே வந்து டெக்ஸ்டர் நல்லா இருக்காது. பால் ஆடை சேர்த்துறதுனால நம்மளோட பாதாம் மிக்ஸ் எடுக்கிற டெஸ்டரே வேறு மாதிரி இருக்குது. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் போல் பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நம்மளோட பேரிச்சப்பழம், முந்திரி, பாதாம்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட பாதாம் மில்க் ஷேக் ரொம்பவும் சூப்பராக கொஞ்சம் நேரத்துலேயே தயாராகிடுச்சு. பாருங்கள் சாதாரணமாக குடிக்கக்கூடிய அந்த பாதாம் ட்ரிங்க் கூட இது வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நம்ம பாதாம் மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ட்ரிங்க்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம ஜிஞ்சானாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.